ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾ ಕಿಚಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಶುಧೀ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತ್ತಿ ಪರ್ಯಂತಾಯತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಭಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಕರ್ಮಾದ್ಯುಪಾಯಾ ಇಹ ಕೇಚನ ಸ್ಯುಃ ಕೇಚಿಚ್ಚ ಲಕ್ಷ್ಮೀರಮಣಂ ಕೃಪಾಯಾಃ ಶ್ರೀಮದ್ಯತೀಂದ್ರ ಪ್ರಿಯ ವೆಂಕಟೇಶ ಗುರುವಂ ಕೃಪಾಯಾಃ ವಯಮೇವ ಧನ್ಯಾಃ. ಸ್ವಾಮಿ ದೇಶಿಕನುಡಿಯ ಸಂಕಲ್ಪ ಸೂರ್ಯೋದಯತ್ತೆ ನಾಮ இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சங்கல்ப சூரிய சுவாமியினுடைய கிரந்தம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரத்தம் ரத்னம். ஷீரண்ணுதோ புல் திருவேங்கடமுடையான் பாருண்ண சொன்ன பழமொழியுள் ஒவ்வொருன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு. ஓரொன்று தானே அமையாதோ காரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு என்று சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளின் பெருமையை அருளி செய்தார். ஒரு கிரந்தத்தை தெரிஞ்சுட்டா போருமா? முக்தி பர்யந்தமான ஒரு ஐஸ்வர்யத்தை அடையறதுக்கு அதுவே ஒவ்வொரு ஆகையில ஏற்படுறது என்னன்னு கேட்டா, சுவாமியினுடைய ஒவ்வொரு கிரந்தமும் ஒவ்வொரு நூலுமும் நமக்கு உய்வதற்கு வழிவகுப்பதாக தான் இருக்கு என்பது. இது சங்கல்ப சூரியோதயத்துல ரொம்ப பிரத்யக்ஷ சித்தமாக இருக்கு. இந்த சங்கல்ப சூரியோதயத்தை வாசிச்சமான போறோம் எல்லா வேதாந்த அர்த்தமும் ராசத்திரயத்துல சொல்லியிருக்கிற அர்த்தம், ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லியிருக்கிற அர்த்தம், திருவாய்மொழியில சொல்லியிருக்கிற அர்த்தங்கள்னு சொல்லி கீதையில சொல்லியிருக்கிற அர்த்தம்னு இப்ப நாம சொல்லக்கூடிய கிரந்த சதுஷ்டயத்துல சொல்லியிருக்கிற அர்த்தங்களும் ஒவ்வொரு பிரகரணத்துல ஒவ்வொரு விதமா சொல்லிடுற சுவாமி. அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும், அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே இல்லை. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சுமதியும் விவேகனும் பேசிட்டு இருக்கோம். இவ ரெண்டு பேரும் இப்ப வந்திருக்கா அரங்கத்துக்கு வந்திருக்கா, இவ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. விவேகனுக்கு ராஜா அப்படின்றதுதான் விவகாரம். ஆகையால இனிமே ராஜா சொல்றார் அப்படின்னு தான் சொல்ல போறோம், விவேகன்ற வார்த்தையே வராது. அந்த ராஜாவினுடைய மனைவியாக இருந்திருக்கா ராணி ஸ்தானத்துல இருந்திருக்கா சுமதி. இப்ப சுமதிக்கு ஒரு சந்தேகம் வருது. இவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ராஜாவும் ராணியும் வரத்துக்கு முன்ன வெளியில காமன் வசந்தன் ரதி இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, இந்த விவேகன் முதலியர்களை பார்த்து பாப்பாகா என்பதாக, பாப்பம் பண்ணவர்கள் என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார். யார் பாப்பம் பண்ணவா, யார் நிஜமாவே தப்பு காரியம் பண்றவா அப்படின்னு. தப்பு பண்றவாள்னா சாமர்த்தியமா என்ன சொல்லுவா, மீதி பேர் தான் தப்பு பண்றதா சொல்லிட்டு தாம் பண்றது சரியா பழிய நினைச்சிட்டு பழிய கழிச்சுப்பா. இது உலகத்துல இருக்கக்கூடிய இயற்கை. ஆகையாலதான் சொல்றா, ஆரியபுத்திராக விரூபா கலு ஜனாக நிஜமுக தோஷம் நிர்மலேஷபி தர்ப்பணேஷு சமர்ப்பயந்தி அப்படின்னு சுமதி கேட்க. இந்த லோகத்துல ஜனங்களுடைய ஒரு இயல்பு எப்படி இருக்கு பாருங்கோ, தன்னுடைய முகத்துல இருக்கிற தோஷத்தை இது தன்னுடைய முகத்துல இருக்கிற தோஷம்னு சொல்லாமல் கண்ணாடி கோணலா இருக்குது, கண்ணாடி அழுக்கா இருக்கு, ஆகையாலதான் என் மூஞ்சி இதுல அழுக்கா தெரியுது, என் முகம் பளபளான்னு இருக்கு, விளவிளையில்னு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாளாம். இப்ப இது லோகத்தினுடைய இயல்பு. இப்ப ராஜா சொல்ற இதுக்கு பதில் சொல்ற, நீ ரொம்ப சூக்ஷமா கவனிச்சுட்ட சுமதியினுடைய காரியம். சுமதி அப்படின்றதுக்கே அர்த்தம் நல்ல புத்தி அப்படின்னு பேரு. அந்த சுமதி மதியனுடைய சௌஷ்டவம், மதியனுடைய நன்மைன்னா என்னது அப்படின்னாக்கா, யதார்த்த தர்ஷினி யதா திருஷ்டார்த்த வாதினித்த பவதி அப்படின்னா, யதார்த்த தர்ஷினி அந்த எதுவோ அது அதுவா பாக்கிறது இருக்க, அதுதான் நல்ல ஞானத்தினுடைய அழகு.
ஞானத்தினுடைய நன்மைன்றது. அது ஒரு கயர் இருக்கு, அதை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சுக்கலாம், அங்க ஜலம் கொட்டிருக்குன்னு நினைச்சுக்கலாம், அல்லது பூதண்டனா அந்த இடத்துல பூமி வெடிச்சிருக்குன்னு நினைச்சுக்கலாம். அத கயிறு கயரா தெரிஞ்சுக்கிறது இருக்க, அதுதான் அந்த ஞானத்தினுடைய நன்மைன்னு சொல்லப்படுகிறது. ஆகையில அதை எப்படி தெரிஞ்சின்றமோ தெரிஞ்சின்ற மாதிரி சொல்றது, நாம ஒண்ணு தெரிஞ்சுண்டு மீதி பேருக்கு சொல்லச்சே வேற மாதிரியா சொல்றதுன்றது இல்லாமல் செய்யறது இருக்க, இது சுமதியினுடைய காரியம். ஆமா நான் தெரியுதுமா, யதார்த்த தரிசினி யதா திருஷ்டார்த்தவாதினிச்ச பவதி. அதோட இன்னும் ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். சுமதியினிடத்துல இருக்கிற விசேஷத்தை ராஜா சொல்றாரு. இப்போ நிர்தூத நிகில தோஷா நிரவதி புருஷாத்தலம்பன பிரவணான் சத்கவி பணிதிரிவத்வம் சகுணாலங்கார பாவரசுட்டான். நீ ஒரு நல்ல கவியினுடைய வார்த்தை மாதிரி இருக்கு உன்னுடைய வார்த்தைகள்லாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன எப்படி என்ன அதுக்கு சொல்றது அப்படின்னு, வாஸ்தவம் கவியினுடைய வார்த்தையில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, அதுல தோஷம் எதுவும் இல்லாமல் குணங்கள், அதுல நிறைய குணங்கள்லாம் இருக்கும் கவி பணித்தில. அதுல சப்த தோஷம் இல்லாமல் அர்த்த தோஷம் இல்லாமல் அது இருக்கும். அதோடும் இல்ல அந்த அவ கவி என்ன நினைக்கிறாளோ நினைக்கிறத சொல்லக்கூடியதாக இருக்கிறது, அதை வெளிப்படுத்துவதாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் கவியினுடைய வார்த்தைகள். அது மாத்திரமில்ல பிரசாதாதி குணம், அதுல பிரசாதம் முதலிய குணங்கள்லாம் இருக்கணும் அதுல ஒரு கவனம் பண்ணமானாக்க. அடுத்தது அலங்காரம், உபமா அலங்காரம் ரூபக அலங்காரம் அப்படின்னு அலங்காரம் எல்லாம் இருக்கணும், துவனி இருக்கணும், பாவம் இருக்கணும், சிங்காராதி ரசங்கள்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அது சத்கவியினுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. சுமதியை பார்த்து சொல்ற ராஜா, உன்னுடைய ஒரு வார்த்தை இருந்துருக்க இது சத்கவியினுடைய வார்த்தை போல இருந்துருக்கு, நல்ல கவியினுடைய வார்த்தை மாதிரி இருந்துருக்குன்னு சொல்ற. அப்படி என்ன விசேஷம் இருந்துருக்கு என்ன? நிர்தூத நிகில தோஷா நிரவதி புருஷார்த்தலம்பன பிரவண பிரவணாம். நிர்தூத நிகில தோஷா, நிர்தூத தோஷத்துவம், தோஷம்ன்றது இல்லவே இல்லாத இருந்துருக்கும். ஒரு ஞானத்துக்கு தோஷம்னாக்க எது அப்படின்னா, சம்சய விபரியங்கள் தான் தோஷம். சம்சயம் ஒரு வஸ்துவை பத்தி, ஞானம்ன்றது ஒரு வஸ்துவை பத்தி அறிந்து கொள்ளும், அந்த வஸ்துவை பத்தி அறிந்து கொள்ளச்சே தூரம் ஒண்ணு இருக்கு, சாணுருவா புருஷோவான்னு ஒரு சம்சயம் இருக்கு. அது சம்சயம் என்னன்னா, அது வந்து ஒரு சாதாரண ஒரு மரமா இல்ல மனுஷனா, அது கல்லா மனுஷனா என்னன்னு தெரியலையே, துரந்து எங்கேயிருந்து பார்த்தான்னா. அந்த சம்சய ஜானம், நிச்சய ஜானம் வராத வரைக்கும், சம்சய ஜானம் இருந்ததுன்னாக்கா அந்த ஜானம் தோஷத்தோடைத்தானதாக தான் இருக்கு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. விபரீதமா தெரிஞ்சுக்கிறது, பாம்பு பார்த்து கயிறா தெரிஞ்சுக்கிறது, கயிறை பார்த்து பாம்பா தெரிஞ்சுக்கிறது, இதுவும் ஒரு தோஷம். இந்த சம்சய விபரியம் இல்லாமல் இருக்கக்கூடியதான ஞானம் இருந்துருக்க, அதுதான் தோஷம் இல்லாத ஞானம் என்பதாக சொல்லப்படுகிறது. நிர்தூத நிகில தோஷா, இது யாரிடத்துல இருக்கும், எந்த ஜானத்துல இருக்கும்னா, நல்ல புத்தியின் இடத்துலதான் இருக்கும், சுமதியின் இடத்துலதான் அது இருந்துட்டு இருக்கும். நிர்தூத நிகில தோஷா நிரவதி புருஷா தலம்பன பிரவணா. இந்த நல்ல ஞானம் இருந்ததுன்னா அது என்ன பண்ணும்னா, அளவிட முடியாததான புருஷார்த்தமாக இருந்திருக்கிறதாக மோட்சத்தை கொடுக்க வல்லது. அந்த மோட்சத்தை பெற்றுக் கொடுப்பதுலேயே அதுக்கு முக்கியமான ஒரு நோக்காக இருந்திருக்கும் நல் மக்கள். அவள் நல்ல ஞானம் இருந்ததுன்னாக்க மீதி எல்லா புருஷார்த்தங்களும், அதாவது தர்மார்த்த காமங்கள்னு சொல்லக்கூடிய திரிவர்க்கங்கள், இது எல்லாமே அழியக்கூடியவை, அழியாத அல்பம் இல்லாத அத்திரமும் இல்லாத அனந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய ஒரே புருஷார்த்தம் மோட்சம் ஒண்ணுதான்றத நமக்கு தெரியப்படுத்துறது
அதை நமக்கு நாம் அடையறதுக்கு வழிவகுப்பதாக இருந்துருக்கிறது இந்த சுமதி என்று சொல்ற. நிரவதி புருடாசலம் பண பிரவணா சத்கவி பணி திரிவத்வம் சகுணாலங்கார பாவரசுஷாம் சகுண அலங்கார பாவ ரச ஜுட்டா அப்படின்னு சொல்றார். புத்தியே ஒரு குணம். இந்த புத்திக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் என்னது அப்படின்னா, கிரகணம் தாரணம் செய்வ ஸ்மரணம் பிரதிபாதனம் ஊஹோ போஹோ அர்த்த விஜானம் தத்துவ ஜானம் தீகுணாக. புத்திக்கு எட்டு விதமான குணங்கள். என்னது ஞானம்னு ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு குணம்னு ஒண்ணு சொல்றதா? ஞானம் ஒருவன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதான்னாக்க அவனிடத்துல எட்டு விஷயம் இருக்கணும். இந்த காலக்ஷேபம் கேட்கறாவது காலக்ஷேபம் கேட்கச்சு. இப்ப என்ன இது ரகசியத்துல சார் மாதிரி இது சங்கல்ப சூரியோதயத்தை காலக்ஷேபமா சொல்றேன்னு தவிர உபன்யாசமா சொல்லல. ஏன்னா ஒவ்வொரு வாக்கியத்தையும் சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இதையே எடுத்துப்போம். இதை கேட்கறவா உங்கள்லாம் ஒருத்தர் வச்சுப்போமே, அவெல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த புத்தியினுடைய குணத்தை சொல்லணும். அது எப்படிப்பட்டதா இருக்கணும்? முதல்ல இது என்ன சொல்றாலோ சொல்றத புரிஞ்சிக்கக்கூடிய சாமர்த்தியம், அது கிரகணம். சரி, நன்னா உபன்யாசம் கேட்கச்செல்லாம் நன்னா புரியறது, அப்புறமா கொஞ்ச நாள் கேச்சு பார்த்தோம்னா அது மறந்து போயிருது. என்ன சொன்னான்னு தெரியல அப்படின்னு நான் மறந்து போயிருதுன்னா அது இல்லாதபடி அது தாரணம், அது மனசுல நினைச்சு நிலைச்சு இருக்கிறது. சந்த சொல்றோம், சந்த சொல்லச்சே செட்டுன்னு வந்துடும், ஆனா செட்டுன்னு மறந்து போயிடும். எவ்வளவு வேகமா வருதோ அவ்வளவு வேகமா மறந்து போறதுன்றதும் சில பசங்களுக்கு இருக்கு. பசங்கள்னா பெரியவா எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. அது ரெண்டாவது, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது. இதுக்கு குணம் கிரகணம் தாரணம் செய்வர். ஸ்மரணம் பிரதிபாதனம், அதை தரிக்கிறது. தரிக்கிறதோட மாத்திரம் இல்ல, அடுத்த விஷயம் எந்த சமயத்துல அதை சொல்லணுமோ அந்த சமயத்துல அது ஞாபகம் வரணும். எதனா ஒரு ஸ்லோகம் சொல்லணும், காட்சி சந்தா காட்சி சந்தம் நிஷாயாகான்னு அதுக்கு மேல சொல்லுடா அப்படின்னாக்கா இல்ல இல்ல திடீர்னு கேட்டா எனக்கு வராது, ஆரம்பத்துல இருந்து ஞானானந்தமயம் தெய்வங்கள இருந்து சொல்லிட்டு வந்தாதான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மொத்தமே எப்ப வருதோ அதை ஸ்மரிக்கிறதுக்கு அது அறியறதுக்கு வழியாக இருக்கணும், அத சொல்றது. அதுக்கப்புறமா ஊகம் அப்போகம், ஊகம் அது பிரதிபாதனம், அந்த நாம தெரிஞ்சின்ற விஷயத்த சொல்றது, இது நல்லாவது குணம். எல்லாம் தெரியும் சுவாமி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நல்லா தெரிச்சுட்டு இருக்கேன், ஆனா வாயால சொல்ல வரல, அவ்வளவுதானே தவிர நீர் என்னென்ன உபன்யாசம் சொன்னாரோ அது மொத்தம் எனக்கு கேட்கறேன், எனக்கு எல்லாம் தெரியறது புரியறது, அதை மனசுல வச்சுட்டு இருக்கேன், ஆனா எனக்கு திருப்பி அதே மாதிரி சொல்ல வரல அப்படின்னு சொன்னா அது தப்பு. அது இல்லாமல் அது சொல்லக்கூடியதாக இருக்கணும், சொல்ல வரும்படியாக இருக்கணும். பிரதிபாதனம்ன்றது அது. ஊக அப்போக அர்த்த விஜானம் அப்படின்னா, ஊக அப்போக அர்த்த விஜானம் அப்படின்னா இது இதுக்கு சமமா, இது இதோட சேர்ந்தாக்க இதே மாதிரி இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. அப்போகம், இது வந்து இந்த மாதிரி ஒரு இருக்கிறபடினால இதெல்லாம் நம்ம கழிச்சு விடணும், இதெல்லாம் நம்ம விட்டு விடணும் அப்படின்னு இதை கொண்டு நிச்சயம் பண்றது. அதுக்கப்புறமா ஒரு தெளிவு வருவது. ஊக அப்போகம் அர்த்த விஜான்ன்ற தெளிவு. அதுக்கப்புறமா தத்துவஜானம், அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறது. இதை எட்டும் குணங்கள். இது வந்து பொதுப்படையானது, இது வேதாந்த அர்த்தத்துக்கு மாத்திரம் இல்லை. இது சயின்ஸா இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரு ஞானம்னு இருந்ததுன்னா அதுக்கு இத்தனை குணங்களோட இருந்ததுன்னா தான் அது நல்ல ஞானமாக ஆகும். சகுண அலங்கார, ஞானத்துக்கு அலங்காரம் என்ன? உத்கிருஷ்ட வஸ்து விஷயம். இது ஏதோ ஒரு சினிமா விஷயத்துல இந்த ஊகோ அப்போகம்னு அவன் வரத்துக்கு முன்னே அவன் அடுத்தது இது சொல்லுவான் அப்படி பண்ணுவான் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இது டிவியில பாத்துட்டு இருக்கா நிச்சயம், எத்தனையோ டிவி பாத்துட்டு இருக்கோம், எத்தனையோ சினிமா பாத்துட்டு இருக்கிறதுனால இவ பார்க்க செய்ய ஆரம்பிச்சே இவ சொல்லிடுவான் இதனுடைய முடிவு இப்படிதான் இருக்கும், இதுக்கு இப்படிதான் கதை இருக்கும், இவ்வளவுதான் கொஞ்சம் பொருந்தான் வித்தியாசம் இருக்கும்னு சொல்லிடுவான். அவ ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரளா இருப்பா. இந்த அர்த்த விஜானம், கிரகணம், தாரணம், ஸ்மரணம், பிரதிபாதனம் எல்லாம் இருந்துட்டு இருக்கும். சட்டுன்னு தெரிஞ்சுக்கிறது,
அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது, எந்த பாட்டுல எந்த இதுல வந்திருக்குன்றது, எந்த வருஷத்துல என்ன சொல்றது, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்றது, அதை பிரதிபாதனம் பண்றது, அதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா இருந்துருக்கும். அது அலங்காரம் இல்லாது சத்விஷயத்துல தெரிஞ்சுக்கிறது இருந்துருக்க, அதுதான் கோணத்துக்கு அலங்காரம் என்பதாக உத்கிருஷ்ட வஸ்து விஷயத்துல தெரிஞ்சுருக்கணும். பாவகா பாவனை அது எப்படி தெரிஞ்சின்றிருக்கோமோ அந்த தெரிஞ்சின்றிருக்கிற மாதிரி நடந்துக்கிறது, அதுக்கு அனுகுணமாக நடக்கிறது. ரசம், ரசம் என்னன்னா அதுல இச்சை, அதுல ஈடுபடுறதுக்கு உண்டான இச்சை, இப்படி இவைகளோடு சேர்ந்து இருக்கிற ஒரு ஞானம். அது எந்த ஞானம் உண்டோ அந்த ஞானம்தான் சுமதின்னு பேரு. அதுதான் சுமதி நல்ல ஞானம்னு சொல்றது. இப்ப சொல்லச்சு இவ ராஜா சொல்ற, நீ சுமதியாச்சுமா, உன்னிடத்துல எந்த தோஷமும் இல்லை, நீ நீ என்ன பண்ணுவ, எங்க இருக்கிறோ அங்கெல்லாம் வந்து அவளுக்கெல்லாம் பரம புருஷார்த்தத்தை அவ பெரும்படியாக பண்ணுவ, அதிலேயே நோக்கோட உடையவளாக இருந்துருப்ப, உன்னிடத்துல குணங்கள் அலங்காரம் பாவம் ரசம் இவைகள்லாம் சேர்ந்திருக்கு, இது சக்கவி பணி தெரிவம், ஒரு நல்ல கவியினுடைய வார்த்தை மாதிரி நீ இருந்துருக்கேன்னு ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் ஒரு குட்டி ஸ்லோகத்துல ஒரு ஞானம்னா எப்படி இருக்கணும்ன்றத சாதிக்கின்றார். நிர்தூத நிகில தோஷா நிரவதி புருஷார்த்த லம்பன பிரபணா சத்கவி பணி தெரிவத்வம் சகுணாலங்கார பாவரத ஜுஷ்டாம். பிரியேகந்த நிர்விகார புருஷ பீடையா கிரீடந்த ஏதே காம குரோத லோபாதயம் சுபந்தானம் ஆஸ்திதாக வயம் புனக தபேவ நிஸ்ரேயசேன யோஜயிதும் சமஸ்தஜன சாம்சித்திக சுகிருதாம் பகவதா தாபத்ரயாபி அபிகத சர்வஜன சஞ்சீவனீம் தயாதிருஷ்டிம் பிரவாகயந்தாம் கதத்வனா பிரஸ்திதாக. அஹோ மகான் அயம் உன்மத்த பிரலாபா. இப்போ காமன் எல்லாம் பேசின்னு இருக்கிறத கேட்டுண்டே வர ராஜா எல்லாருக்குமே தன்னை பத்தி ஒருத்தர் தவறாக பேசினாள்னாக்க அதை கேட்கச்சே மனசுக்கு சிரமமா தான் இருக்கும். உடனே எல்லாரும் சாஸ்திரம் வாசிச்சவாளோ இல்ல, எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னு கேட்டா, ஐயோ இப்படி போய் நம்மள தவறாக பேசுறாள்னு தான் கொஞ்சம் கேதப்படுவா. அந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல ராஜாவும் சொல்ற. தான் ராஜாவா இருந்தாலும் கூட பாரு இவெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கா பாரு, தனி இடத்துல சுமத்தி இடத்துல சொல்ற. அந்த நிர்விகார புருஷ பீடையா கிரீடந்த ஏதே காமக்ரோத லோபாதயா, ஏதே காமக்ரோத லோபாதயா, காமன் குரோதன் லோபன் வசந்தன் ரதி இவெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கா பாரு, இவெல்லாம் எப்படிப்பட்டவான்றத முன்ன பார்க்கணும். இவெல்லாம் நிர்விகார புருஷ பீடையா கிரீடந்த ஏதே, இந்த புருஷன் ஜீவன் இருந்துருக்கு, இந்த ஜீவன் ஒரு விகாரமும் இல்லாதது, இந்த புருஷனை விபரீதமாக ஆக்கிறது அதை ஹிம்ச பண்றதே இவாளுடைய காரியம். இவாளுடைய காரியம் இப்படி இருந்துருக்கச்சு இவாள்லாம் நல்ல வழிய பண்றாளாம், சுபந்தானம் ஆஸ்திதாக நல்வழியிலே இருப்பவர்கள்னு தங்களை சொல்லிக்கிறார். நாம என்ன பண்றோம், பயம் புனக தமேவ நிஸ்ரேயசேன யோஜயித்தும், அந்த புருஷனே இந்த சம்சாரத்துல உழண்டு ரொம்ப கஷ்டப்பட போறானேன்றதுக்காக அவனுக்கு பரம நிஸ்ரேயத்துன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மோட்சத்தை அடைவதற்காக சமஸ்தஜன சாம்சித்திக சுகிருதாம், எல்லா ஜனங்களுக்கும் இயல்பாகவே சுகிருத்தாக இருந்திருக்கிறவர் பெருமாள். இப்ப நம்ம கூட சில பேருக்கு எல்லாம் சுகிருத்தா இருந்திருப்போம். யாருக்கு சுகிருத்தா இருந்திருப்போம்னா ஒரு காரணத்தை முன்னிட்டு அவர்களிடத்துல நாம சுகிருத்தாக இருந்திருப்போம், நல்லவர்களாக இருந்திருப்போம். ஆனா பெருமாள் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கார்னா எல்லா ஜனங்களிடையும் இயல்பாகவே சுகிருத்தாக இருந்திருக்கார். அப்பேற்பட்ட சுகிருத்தாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய தாபத்ரயாபிகத சர்வஜன சஞ்சீவனியும் தயாதிருஷ்டிம் பிரவாக எந்தா, தாபத்ரயத்தினால நாம ஆத்யாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய தாபத்ரயங்கள்னாலே
இந்த சம்சாரத்துல தப்பிச்சுட்டு இருக்கோம், உழண்டு இருந்துட்டு இருக்கோம். நாம இவ எல்லாருக்கும் இப்படிப்பட்டவளுக்கு ஒரு சஞ்சீவினி மாதிரியாக இவளை பிழைப்பிக்க கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது எம்பெருமானுடைய தய. அந்த தயையினுடைய கட்டாட்சம், தயாதேவியினுடைய கட்டாட்சத்தை இவ மேல விழும்படியாக பண்றதுக்கு நம்ம பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கோம். யாரு ராஜாவா இருந்திருக்கிற விவேகன், சுமதி முதலியவர்கள்லாம் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கோம். நாம போய் கதப்பனாக பிரசித்தாக அப்படின்னு சொல்றாராம். நம்ம எல்லாம் கெட்ட வழியில போறவளாம். இது அவளுக்கு நல்லது பண்றவாளை போய் நம்மளை பார்த்து கெட்ட வழியில போறவான்னு சொல்லி சொல்ற. ஆஹோ மகாநயம் உன்மத்தா லாபகம், இது என்ன பைத்தியக்கார வார்த்தையே இவன் சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் நினைக்கிற வார்த்தை தான் இது. அதை இவ சொல்ற, ராஜா சொல்ற. ஏன்னா நம்மளை பத்தி ஒரு நல்லவனை பார்த்து ஒத்த அவன் கெட்டவன் சொன்னாக்கா அப்ப நல்லவன் மனசு எப்படி இருக்கும்ன்றத இந்த இடத்துல தெரிவிக்கிறார். பச்சமே துவயாசக நிர்வர்த்தனீயம் பரானுக்கிரக விரதம். இப்ப நாம ஒண்ணு பண்ணணும். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் இருந்திருக்க, பரமாத்மாவனுடைய அனுகிரகம் வரத்துக்காக, இந்த ஜீவனுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் வரத்துக்காக நாம ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கணும். அந்த விரதம் என்னதுன்றத நான் சொல்றேன். மகத்யாரம்பேஸ்மின் மதுர் விதையா மதுரி புதையா சம்பிரத திருதி பகிஷ்கிருத்யாராதீனு சுமுகி பகிரந்தஸ்ய பவதா சமாதாவாதாய க்ஷபித வ்ருஜினம் க்ஷேத்ரிணமஹம் பரப்ராப்த்யா தன்யம் பரிணமயிதும் பிரார்த்தனியமஹா. பாரு சுமதியை பார்த்து சொல்ற, ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்றேன் கேளு. மகத்யாரம்பே அஸ்மின் அஸ்மின் மகதி ஆரம்பே, இது ஒரு பெரிய ஒரு ஆரம்பம். இப்போ ஒரு சொல்லக்கொண்டு நாம கொண்டு இருக்கிற ஒரு முடிவு பண்ணிட்டு ஒரு நாப்போ இப்போ ஒரு நியமத்தை அனுஷ்டிச்சு ஒரு நோன்பு நோக்கிற மாதிரி ஒரு காரியத்தை நாம பண்ண போறோம். இது ஒரு பெரிய காரியம். சிலதெல்லாம் சின்ன காரியமா இருக்கும், இதுல பெரிய காரியமாக இருக்கு. மகத்யாரம்பே அஸ்மின், இதுல என்ன பண்ணும்? மதுரிபுதயா சம்பிரத திருதி. நாம முதல்ல எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத முன்ன பாக்கணும், அப்புறம் எதெல்லாம் பண்ணலாம்ன்றது. அப்புறம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சொல்லுகிறார். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மெய்யிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீ குரலை சென்றோதோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மெய்யிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீ குரலை சென்றோதோம். இந்த மார்கழி மாசத்துல 30 நாளும் விரதங்களை நாம அனுஷ்டிக்கிற போது இதெல்லாம் நாம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி நாம இப்போ ஒரு பெரிய விரதத்தை அனுஷ்டிக்க போறோம். இந்த விரதம் என்ன பண்ண போறதுன்னாக்க, ஜீவனை பெருமாளிடத்துல சேர்க்கறதுக்கு வழிவகுக்கக்கூடிய விரதம். இதுல முதல் காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பகிரராத்தீன் அந்தரராத்தீன், இதுகளுக்கு எதிரியாக இருந்திருக்க, எதிரியை அராத்தின்னா எதிரின்னு இருக்கும், எதிரிகளை முதல்ல அழிக்கணும். ஆகையால எப்படி பகிஷ்கிருத்திய அராத்தீன் சுமுகி பகிர் அந்தஸ்ட பவதா அப்படின்னா, சில எதிரிகள் பிரத்யட்சமா தெரியவா, இவாள்லாம் நமக்கு எதிரின்றது நல்லா தெரியும். சில எதிரி அந்த எதிரின்றதே நமக்கு தெரியாது இருக்கும். இப்ப நம்ம சத்காரியத்தை பொறுத்த வரைக்கும் இவ பண்ண போறது ஒரு நல்ல காரியம். இந்த நல்ல காரியத்துக்கு வெளிப்படையான எதிரி யாரு அப்படின்னா, சத்காரிய விரோதியாக இருந்திருக்கிற ஜனங்கள்லாம் வெளிப்படையான விரோதி. அந்தராராதி யாரு? காமம் குரோதம் இவைகள்லாம் பாக்கிறதுக்கு தெரியாது இவ என்ன பண்ண போறான்றது. ஆனா இவ தான் உள்ளுக்குள்ள இருந்திருக்கிற அராதி எதிரிகள். இவ ரெண்டு பேரையுமே அழித்துட்டு அவளெல்லாம் பகிஷ்காரம் பண்ணிட்டு இந்த புருஷனை சமாதவ ஆதாய எம்பெருமான் விஷயமாக இருக்கக்கூடிய எண்ணம் இருந்துருக்க, மதுருபுதயா சம்பிரத திருதி சமாதாவாதாய, இவருக்கு சமாதியில உண்டு பண்ணணும், எம்பெருமான நினைக்கும்படியாக பண்ணணும்.
அதுதான் பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. அது மாத்திரமில்ல, அந்த பாபங்களை விளக்கணும், அவனை பெருமாளை விளக்கி அதுக்காக அவனை பகவான பெரும்படியாக பண்ணணும். இவாள பகவான பெற்று அந்த புருஷன் தன்யனாக ஆகும்படியாக பண்ணணும். இதுதான் நம்மளுடைய சங்கல்பம். மதுர்புதையா சம்பிரதயா கிருதி பகிஷ்கிருத்யாராதீன் சுமுகி பகிரந்த பவதாம் சமாதாய க்ஷபித வ்ருஜினம். இப்படி பண்ணா அவளுடைய பாபங்கள்லாம் போயிடும். க்ஷேத்ரிணம் அஹம் பரப்ராஜ்யா தன்யம் பரிணமயிதும் பிராப்தனியமாம். க்ஷேத்ரிணம், க்ஷேத்ரியாக இருந்திருக்கிற ஜீவனை பரப்ராப்தியா தன்யம் எம்பெருமானை அடைவதனாலே தன்யனாக ஆகும்படியாக பண்ணும். இப்படி பரிணமயித்தும் பிராப்த நியமாக அந்த நியமங்களை கொண்டு நாம இந்த நோன்பு நோக்கிறோம் என்று சொல்றாளாம். அப்ப சுமதி கேட்கிறான், ஆரியபுத்திர கத்தம் சனத்திய நிர்மல மகானந்த சாந்த ஸ்வயம் பிரகாச சர்வஜன தரிசன யோக்யஸ்வபாவா புருஷா மகாமோகேன மான மத மத்சர பிரமுகை துர்வினிதை துர்வார கர்வ சங்குல துரித மகோர்மி சங்காத சங்கடன பீஷணே துக்க சாகரே நிட்சிப்தா. இப்போ மத்த வேதாந்த அர்த்தங்களையும் சொல்லிவிடுறேன். சுமதியினுடைய ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு உண்டான பதில் சொல்றதுன்ற ஒரு ரீதியில இப்ப ஜீவாத்மாவுடைய இயல்பு என்னது, ஜீவாத்மா எப்படி இது சம்சாரத்துல இப்படி துக்கானுபவத்தை பண்றது, ஒவ்வொரு வஸ்து இப்ப நெருப்பு இருக்குன்னா அது சுடதான் சுடும், அது இயல்பு. அதே மாதிரி ஜலம் இருக்குன்னாக்க ஜலம்னா அது ஜெல்லுன்னு தான் இருக்கும், அது இயல்பு. இந்த இயல்பு காட்டுல மாறணும், ஜலம் கணக்கு சுடணும்னு சொன்னோம்னாக்கா அது என்ன ஆகும், தன்னுடைய நிலையை விட்டுட்டு அதாவது அது ஜலத்தை சூடு பண்ணமானாக்கா அதுக்கு இருக்கிற சைத்தியம் போயிட்டு அது எதோட சேர்ந்திருக்கிறோம், சேர்ந்திருக்கிற வஸ்துவனுடைய சுவாவமான உஷ்ணத்தை அது அடையல், இப்படி இல்லைன்னு ஆயிட்டு. இப்போ ஆத்மாவுடைய இயல்புன்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, அந்த ஆத்மாவுடைய இயல்பு என்னன்றத முதல்ல தெரிவிக்கிறேன். கதம் ச ஆத்மா, இப்போ இந்த புருஷன்னாக்கா இங்க ஆத்மாவை தானே சொல்ற, கதம் சகா நித்திய நிர்மல மகானந்த சாந்த ஸ்வயம் பிரகாச சர்வஜன தரிசன யோக்ய ஸ்வபாவா. இந்த ஆத்மாவுடைய இயல்பு மொத்தம் ஒரே நிமிஷத்துல சொல்லிடுறாரு. நித்தியா அவிநாசி துதத்வித்தி, கீதையில சொல்ற அர்ஜுனன் நிக்கிறான், எதிர பீஷ்மர்லாம் வந்து நிக்கிற, சண்டை போடுறதுக்கோசரம் வர எதிர் பக்கத்துல பாக்குறான், எதிரணிய பாக்குறான் அர்ஜுனன். தன்னுடைய பிதாமக பீஷ்மர் நிக்கிறார் முதல் முதல்ல நின்றுட்டு இருக்க, அப்படி அண்ணன் பாக்குறான், பார்த்தா துரோணர் ஆச்சாரிய துரோணர் நிக்கிற, இன்னும் கொஞ்சம் தள்ளி பாக்குறா தன்னுடைய மாமாவே நிக்கிறான். இப்படி பார்த்தோம்னா மொத்தம் பந்துக்கள், மொத்தம் அண்ணன் தம்பிகள், ஏதோ ஒரு பிரகாரத்துல இவ எல்லாருமே அர்ஜுனனுக்கு உறவினர்கள். அப்போ ஒரு சமயம் யோசனை பண்ணி பாக்குறான், இந்த யுத்தத்துல இத்தனை பேரையும் அழிச்சுட்டு நமக்கு வர ஜெயம் இருந்துட்டு இருக்க, இது போய் ஒரு தர்மமா ஆகுமா, இது தர்மமான யோசனை பண்றான், இல்ல வேண்டாம் தன் தாம் புறமுதுகிட்டு போயிடுவோம், அதனால ஒன்னும் தப்பே இல்லை, இப்படி ஒரு ஒரே ஒரு பாவம் தான், ஒரு அவப்பெயர் தான் நமக்கு வரும், என்ன பண்ணலாம்னு யோசனை பண்றோம். அப்போ கிருஷ்ணன் உபதேசம் பண்றார் கீதைய, இத்தனை பேரையும் அழிக்கிறேன்னு சொல்றியடா, உன்னால யாரையும் அழிக்க முடியாது, ஆத்மா அழிவில்லாதது, அழியறது சரீரம் தானே தவிர ஆத்மா அழியல அப்படின்னு சொல்ற அர்த்தம் தான் சொல்றாரு இந்த இடத்துல. நித்யா அவிநாசி அழிவில்லாதது ஆத்மா, நிர்மலம் அபகத பாத்மா, அந்த ஆத்மாவுடைய இயல்பு என்னன்னாக்க எப்பவுமே பரிசுத்தமாக தான் இருந்துருக்கு, அந்த பரிசுத்தமாக இருந்துருக்கிற ஆத்மா அதுல எந்த தோஷமும் கிடையாது, இது இயல்பு. அப்ப
அபகதபாத்மா நிர்மல மகானந்தா. இது நாம விஷய சுகத்தை அனுபவிக்கிறதுனால வரக்கூடிய ஆனந்தம்ன்றது இது சாதாரணமான ஆனந்தம். இது எம்பெருமானையே அனுபவிக்க கூடியதாக இருந்திருக்கிற பரமானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இயல்பை உடைத்தானதாக இருந்திருக்கு. சாந்தகா அமைதியானது. நமக்கு சாந்தி எப்ப இருக்கும்? பசி பிணி தாகம்னு இல்லாத இருந்ததுன்னாக்கா அப்பதான் சாந்தி இருக்கும். பசி பிணி தாகம் இருந்ததுன்னாக்கா அப்ப சாந்தி இருக்காது. இங்க பொறுத்த வரைக்கும் அந்த ஆத்மாவுடைய இயல்பு பசி பிணி மூப்பு எல்லாம் இல்லாததாக இருக்கு. சாந்தகா ஸ்வயம் பிரகாச சர்வஜன தர்சன யோக்ய ஸ்வபாவஹா. இது ஸ்வயம் பிரகாசமாக இருந்திருக்கு. இத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொன்னு வேண்டாம். சர்வஜன தர்சன யோக்ய ஸ்வபாவஹா, சர்வ சாட்சாத்கார ரூபம், எல்லாத்தையும் தானே தெரிஞ்சுக்கக்கூடியதாக இருந்திருக்கிற தர்மபூத ஞானத்தை உடைத்தானதாக இருந்திருக்கு இந்த ஆத்மா. இப்பேற்பட்ட ஸ்வபாவங்களை உடைய ஆத்மா போய் அயம் புருஷா மகாமோகேன மான மத மத்சர பிரம்கைகி துர்விநீத்தைகி துர்வார கர்வ சங்குல துரித மகோர்மி சங்காத சங்கடன பீஷனை துக்க சாகரே நிட்சித்தாம். இப்பேற்பட்ட ஆத்மா வசந்த ஆத்மா போய் துக்க சாகரத்துல போய் தபால்னு கீழே போட்டு விழுது. இது எப்படி இது போய் முடியும் அப்படின்றார். இது என்ன எப்பேற்பட்டது தெரியுமா அப்படின்னா, அவனுடைய மகாமோகன், அந்த மகாமோகனாலே அவளுக்கு கூட இருக்கக்கூடியது மான மத மத்சர பிரமுகைகி. மகாமோகன் மாத்திரமில்ல, அவனை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிற கர்வம், கொழுப்பு, இதெல்லாம் துவேஷம், இதெல்லாம் இருந்திருக்கு. இதுகெல்லாம் கூட சேர்ந்துடுத்தான் இந்த புருஷனோட ஆத்மாவோட சேர்ந்துடுத்துனா இதெல்லாம் துர்வினீதைகி அப்படின்னா, இவெல்லாம் ரொம்ப துஷ்டாள். நாம சொல்ற மாதிரி கேட்க மாட்டா. நாம கூட நினைச்சுப்போம் கர்வமே இருக்கக்கூடாது, ரொம்ப இயல்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுப்போம். கொஞ்ச நாள் கிச்சு இன்னைக்கு யாரானா ஒருத்தர் போன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் உபன்யாசம் ரொம்ப நன்னா இருந்ததுன்னு யாரானா ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னாக்க, ஓஹோ என்ன மாதிரி உபன்யாசம் பண்றோம், யாரும் இல்ல போல இருக்கு, நான் தானா வந்துடும் அந்த கர்வம். இது நான் சொல்ற பேச்சு கேட்கவே கேட்காது அந்த கர்வம்ன்றது. இது கர்வம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு நாம சொல்றோம், அந்த வினயம் அதுக்கு கிடையவே கிடையாது. அது பாட்டுக்கு அதுதான் வந்துடும், அது எப்பேற்பட்டவாளுக்கும் அது வந்துடும். அது மானமத மத்தர பிரமுகே துர்வினீதை. இதே மாதிரிதான் மதம் மத்தரம் துவேஷம், யாரிடத்திலையும் துவேஷப்படக்கூடாது அப்படின்னு நாம சொல்லிட்டு இருப்போம், ஆனா அது தானா வந்துடும் இயல்பு. இதெல்லாம் என்ன பண்ணோம்னா, துர்வார கர்வ சங்குல துரித மகோர்மி சங்காத சங்கடன பீஷணே துக்க சாகரே நிட்சிப்தா. இது என்ன ஆகும்னா, இந்த சம்சார சாகரத்துல அல அலையா அல அலையா இதெல்லாம் ஒண்ணும் தவிர்க்க முடியாததாக வந்துட்டு இருக்கான். இந்த கர்வ சங்குல துரிதம், இந்த பாபங்கள் ஆகிற ஒரு பெரிய பெரிய அலைகள், இதனால இதோடு சேர்ந்து இருக்கிற இந்த துக்க சாகரத்துல போய் இப்படி பரிசுத்தமா இருந்துட்டு இருக்கிற ஜீவன் எப்படி இந்த துக்க சாகரத்துல விழுந்தான்? இது சுமதியினுடைய கேள்வி. இந்த சுமதியினுடைய கேள்விய ரொம்ப, அதாவது இதுல மொத்த வேதாந்த அர்த்தமும் இதுல அடங்கி போயிடுச்சு. ஆத்மாவுடைய இயல்பு என்ன? ஆத்மாவுக்கு எப்படி எப்படி சம்சாரம் ஏற்பட்டது? இதுதான் கேள்வி. அத்த சொல்ற ராஜா, பிரியே சூக்ஷ்ம தரிசனி கிம் திருஷ்டம் அபன் ஹோத்தவ்யம் ஆகமிக்கும் வா கிம் ந பிரத்யேதவ்யம் பஷ்யது பவதி. ராஜா சொல்லின்றிருக்க சொல்ற கிம் திருஷ்டம், நாம எதை பார்க்கணும்னு சொல்றோமோ, இப்ப நீ என்ன சொல்ற, ஒரு முக்கியமான விஷயத்த நீ சொல்ற, இதனுடைய சுவாவம் ஒண்ணு, ஆத்மாவுடைய இயல்பு ஒண்ணு, ஆனா அந்த இயல்புக்கு விபரீதமாக ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேனாக்க, இதை எப்படி தெரியுறது, இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பார்க்கணும். இப்ப
நீ சொன்னது தோஷமில்லாமல் ஆனந்தமாக இருந்திருக்கிறதுன்றது ஆத்மாவனுடைய இயல்பு. துக்கத்துல மூழ்கி இருக்கிறதுன்றது நாம பிரத்யட்சமா பார்க்கறது. இது ரெண்டையும் மறுக்க முடியுமா? ஒரே இடத்துல ரெண்டும் இருந்துருக்கு, இத மறுக்க முடியுமா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி இப்பவும் பார்க்கணும். ஆத்மாவுக்கு கீழே சொன்ன இயல்பெல்லாம் இருக்குன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? வேதத்தினால தெரிஞ்சுக்கிறோம். நித்திய நிர்மல மகானந்த சாந்த ஸ்வயம் பிரகாச சர்வஜன தரிசன யோக்ய ஸ்வபாவ புருஷா அப்படின்றத இப்படிப்பட்டத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா வேதத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ குணாட்டக விசிஷ்டமாக இருந்துருக்கு ஆவிர்பூத ஸ்வரூபம். மோட்ச தசையில இயல்பான சுவாவம் என்ன, சொரூபம் என்னன்னு இப்படி அபகத பாத்மா விஜரோ விமிருத்தியோ விசோகா என்றெல்லாம் சொல்லக்கூடிய எட்டு குணங்களோடு குணங்களுடைய வெளிப்பாடு உடையதாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஏற்கனவே இருந்திருக்கிறது தான். மணிவர இவ சௌரேகே நித்ய ஹிருத்யோபவிந்தன்னே கலுஷமதிஹி அவிந்தன்னே கிங்கரத்வாதிராஜ்யம். நித்ய ஹிருத்யோபி எம்பெருமானுடைய மனசுல எப்பவுமே ஸ்ரீகௌஸ்துபம் மாதிரி இருக்க தகுந்ததுதான் நித்ய ஹிருத்யோபி அப்படின்னு. கலுஷமதிஹி அவிந்தன்னே கிங்கரத்வாதிராஜ்யம் கலுஷமதிஹி கிங்கரத்வாதிராஜ்யம் அவிந்தன்னே. இவனுடைய புத்தியினுடைய ஒரு கோளாறுனாலே கலக்கத்தினாலே இவனுக்கு இயல்பாக ஏற்பட்ட பகவத் கைங்கரியத்தை பகவத் கைங்கரியமாகிற ஒரு ராஜ்யத்தை சாம்ராஜ்யத்தை அடையாமல் இருந்திருக்கான் இந்த ஜீவன் சுவாமி ரகசத்திரை சாரத்துல சாதிக்கிறார். அந்த விஷயத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. இது வாஸ்தவமான விஷயம். நீ சொல்றது ஆத்மாவனுடைய இயல்பு பகவத். சரி, இப்படிப்பட்ட இயல்பு ஆத்மா, இதுல ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தை பார்க்கணும். ஆத்மாவனுடைய இயல்பு இப்படிப்பட்டதுன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? வேதத்தினால தெரிஞ்சுக்கிறோம். ஆத்மா இந்த சம்சாரத்துல உழல்கிறது காம குரோத மத மாத்தர்யங்கள்னால, இந்த துர்விநீதமாக இருந்திருக்கிற குணங்கள்னாலே ஈர்க்கப்பட்டு இதிலேயே இந்த சம்சாரத்திலேயே வழுநன்றிருக்குன்றதையும் நம்ம பிரத்யக்ஷமாக பார்க்கிறோம். நம்ம பிரத்யக்ஷமா பார்க்கிற ஒரு விஷயமும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயமும் முரண்பாடாக இருந்துருக்கு. இந்த ஆத்மாவனுடைய சுவாவம் இப்படி இருக்குன்னு வேதத்துல சொல்லிருக்கு, நாம அதுக்கு விபரீதமா பிரத்யக்ஷமாக ஆத்மாவனுடைய சுவாவத்தை பார்த்திருக்கோம். இப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டதாக இருந்துருக்குச்சு, எது சரி? ஆத்மா நித்திய நிர்தோஷமாக இருக்குன்னு சொன்னாக்க நாம பிரத்யட்சமா பார்க்கறது தப்பு. இல்ல, நாம பிரத்யட்சமா பாக்குற மாதிரி சம்சாரத்துல மூழ்கி காம குரோத மத மத்சரங்கள்னாலே ஈர்க்கப்பட்டு அதுக்கு அடிமையாக இந்த ஆத்மா இருக்கு, இதுதான் இப்படிதான் நாம பிரத்யட்சமா நாம பார்த்துட்டு இருக்கோம், இது உண்மைன்னு சொல்லி சொன்னோம்னாக்க அப்போ ஆத்மாவுக்கு நித்திய நிர்தோஷத்துன்ற வேதத்தினுடைய கூற்று பொய்யாயிடும், வேதம் அப்பிரமாணம் ஆயிடும், அப்பிரமாணமும் ஆயிடும். இப்ப இது ரெண்டுமே பிரமாணம். ஏன்னா பிரத்யட்ச பிரமாணம்ன்றது எல்லா பிரமாணங்களை காட்டிலும் மிக உயர்ந்தது. ஆகையால இப்ப இது ரெண்டுமே சரியாகும். நம்ம பிரத்யட்சத்துல பாக்குறதும் நிஜம்தான், ஆனா நம்ம வேதம் மூலமாக அறிந்து கொள்றதும் அதுவும் நிஜம்தான். இப்படி சொல்லணும், நெருப்பு சுடுறது, இந்த ஜலம் சுடுறது, இந்த சுடுறதுன்றது நம்ம பிரத்யட்சத்தால தெரிஞ்சுக்கிறது. ஆனா ஜலத்தினுடைய இயல்பு சைத்தியம் குளிர்ச்சியாக இருக்கிறது தான் அப்படின்னாக்க அது நம்ம வேற பிரகாரத்தினால தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஒரு சுடு தண்ணி வச்சிருந்தாக்க அப்போ ரெண்டுமே இதுல இருக்குன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஒரு எதிரெதிரான குணங்கள் ஒரே வஸ்துல இருக்க முடியாது. இதுதான் சொல்ற பிரியே சூக்ம தரிசினி கிந்திருஷ்டம் அபோன்ஹத்தவியம் அபன்ஹோத்தவியம். நாம பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்குமே இந்த ஆத்மா இப்படி காம குரோத மத்தரங்கள்னாலே சூழப்பட்டு அதுக்கு அடிமையாக இருந்திருக்குன்றது இது பொய்ன்னு சொல்றதா? ஆகமிக்கும்பா ந பிரத்யேதவியம். வேதத்துல சொல்லியிருக்க ஆத்மாவனுடைய இயல்புன்னு சொல்லியிருக்க, இது வந்து நித்திய நிர்தோஷமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்க,
அது அது அத பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள நம்ம இருக்கணுமா, என்ன பண்ணணும்னு நீ கேக்குறியா? அதுக்கு ராஜா பதில் சொல்ற, பசித்து பவதி ஸ்வதப்ராப்தம் ரூபம் யதிஹ கில பாவேஷு ததபி த்யஜந்தஸ்தே திருஷ்டானேதி கடிதோபாதி வசதா பிரகிருத்யா திஷ்டந்தி உபதி விகமேட விகமேட்டேட ததசாவனாதி சம்சாரம் புருஷம் உபருந்தே கலதித. ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு கேள்வியை கேட்டிருக்க. இதுல இருக்க சாஸ்திரார்த்தம் மொத்தம் அடங்கி போயிடுச்சு இவளுடைய கேள்வியிலேயே, அடங்கி போச்சு. அத்த நான் சொல்றேன், ஸ்வதப்ராப்தம் ரூபம் யதிஹ கில பாவேஷு ததபி. ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு இயல்புன்னு ஒண்ணு உண்டு. இப்ப ஜலம் இருக்கு, ஜலத்துக்கு சைத்தியம் குளிர்ச்சி என்பது இயல்பு. அந்த இயல்பான ஒரு தன்மை இருக்கு, அதுவும் என்ன ஆகும் கேட்டோம்னாக்க, ததபி த்யஜந்தா தே திருஷ்டா நியதி கடிதோபாதி வசதா. ஒரு காரணவசத்தினாலே தன்னுடைய இயல்பான தன்மையை இழக்கும்படியாக நேரிடும். இது பார்த்து இந்த ஜலத்தை சூடு பண்ணமானாக்க அந்த சுடுகைன்றது ஒரு காரணம். இந்த காரணவசத்தினால ஜலம் என்ன பண்ணும்னா தன்னுடைய இயல்பான தன்மையை இழந்து விடுகிறது. தேஜந்தஸ்தே திருஷ்டா நியத கடிதோபாதி வசதா பிரகிருத்யா திஷ்டந்தி உபாதி விகமே தேஜததசம். அந்த உபாதி காரணம் போயிடுத்துனாக்க இந்த நாம சூடு பண்ணும், அந்த சுடுக கணக்கு போயிட்டு மறுபடியும் ஜலத்துக்கு அது போயிட்டு பழையபடி ஜலம் வந்துடுத்துனாக்க அப்ப ஜலத்துக்கு இயல்பான குணம் என்ன உண்டோ அந்த குளிர்ச்சியோ, அந்த குளிர்ச்சி தான் இருக்குமே தவிர வந்தேரியாக இருந்திருக்கிற அந்த சுடுகைன்றது இருக்காது. இதுதான் இயல்பு. அனாதியாக இருந்திருக்கிற இந்த புருஷனுக்கு இந்த சம்சாரமும் அனாதியா இருந்திருக்கு. இந்த சம்சாரம்ன்றது வந்தேரி, இது உண்மையில அது இல்லை. ஆனா இது என்ன இருக்குன்னு கேட்டோம்னாக்க இவளுடைய கர்மாவனால இந்த சம்சாரம் வந்திருக்கு. கர்ம நிவர்த்தி கர்ம கணக்கு போயிடுத்துனாக்க ஜீவனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய தசையாக இருந்திருக்கிற குணாட்டக விசிஷ்டம் அபகத பாவமா விஜரகா விமிருத்து விசோகா என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை, நித்திய நிரவத்திய தோஷகா அப்படின்னு நிர்தோஷகா அப்படின்னு நிர்மலமா இருந்திருக்கிற மகானந்த சுவாவம்ன்றது இது ஏற்பட்டுவிடும் என்று சொல்லுகின்றார். இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் பார்க்கணும். இவர் சொல்ற திருஷ்டாந்தம் இதை எல்லாருமே ஒத்துக்கிறார். இந்த ஒத்துக்கிறதுலதான் ஒரு விசேஷம் இருந்துருக்கு. இந்த கர்மம் கர்மமாகிற ஒரு தோஷ கர்மமாகிற தோஷம்ன்றது போக்கடிக்கப்படுறதுன்னு சொல்ற அது எப்படின்றத பாக்குறோம். நிர்தோஷ சுவாவே ஜீவே தோஷானாம் அப்பிரசக்தியாம் ஆரோபிதா ஏவ தோஷா நது வாஸ்தவா. இந்த தோஷங்கள்லாம் ஜீவனிடத்துல ஆரோபிதமாக இருந்துருக்கு, இது உண்மையாக இல்லை, உண்மையான தோஷம் கிடையாது. இதுக்கு அத்வைதிகள்லாம் ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, ஒரு ஸ்படிகம் இருந்துருக்கு கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கு. அந்த கண்ணாடி கிளாஸ்ல உள்ளுக்குள்ள ஒரு ஜப்பா குசுமம் செம்பருத்தி பூவை கணக்கு அது உள்ள வெச்சமானா ஸ்படிகத்துக்கு பக்கத்துல அந்த செம்பருத்தி பூவை வெச்சமானாக்க அப்ப தூரேந்து பார்க்கச்சே அந்த செம்பருத்தி பூவுல இருந்திருக்கிற ஒரு சிகப்புன்ற தன்மை கண்ணாடியில இருக்கிறதாக தோணி அந்த கண்ணாடி பவுலே அந்த இதுவே பார்த்தோம்னா அதுவே சேப்பா தெரியுது. அப்போ இதை எடுத்துட்டோம்னாக்கா கண்ணாடி பழையபடி வெளுப்பா போயிடும். இப்ப கண்ணாடியில உண்மையாக இல்லாமல் இருந்திருக்கிற ஒரு தோஷம் இது வந்தேரியாக அமைஞ்சிருக்கு என்று சொல்ற. ஆகையில ஜீவனுடைய சமீபத்துல இருந்திருக்கிற அந்த கரணத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் அந்த கரணத்துல இருக்கிற தோஷங்கள் தான் ராகத்வேஷம் இதெல்லாம். இந்த தோஷங்கள்லாம் ஜீவன்ல இருக்க மாதிரி தோன்றது. வஸ்துதா ஜீவன்ல எந்த தோஷமும் இல்லை. ஆகையால இந்த ஜீவனுக்கு சம்சாரம்ன்றது அந்த காரணத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள்னால என்ன சில பேர் சொல்ற.
இது யார் சொல்றா? சாங்கியால் சொல்றது, அத்வைதிகள் சொல்ற வார்த்தை இது. எப்படி சொன்னவனாக்க, அவித்தியமான தோஷ பிரதீதி பிரதீதி ரூபோ தோஷா கஷ்ய. இப்ப இந்த தோஷம் இருந்துருக்க, இந்த இல்லாததாக இருந்துருக்கிற தோஷமாக தோன்றதுன்றது, அது ஜீவனுக்கு தோன்றதா இல்ல அந்தகரணத்துக்கு தோன்றதா? இப்ப ஜீவனுக்கு தோன்றதுன்னு சொன்னா நிர்தோஷமாக இருந்துருக்கிற தோஷமே இல்லாத இருந்துருக்கிற ஜீவனுக்கு எப்படி இந்த தோஷம் தோணும்? சரி, இத சொல்லணும், அதுக்கு வேற சொல்றது அப்படின்னு அந்தகரணத்துக்கு சொல்றனாக்க, அந்தகரணத்திலயும் அந்தகரணத்தை பத்தி அந்த தோணா தோணிட்டு போட்டுமே, அதை பத்தி நாம என்னத்துக்கு விசாரப்படணும்? ஜீவனை பத்தி தான் விசாரப்படணுமே தவிர, அந்தகரணம்னு சொல்லக்கூடிய மனசு முதலியவைகளை சொல்லி இதை பத்தி நம்ம விசாரப்படவானேன்னு எல்லாம் தோணும். ஆகையால இப்ப தோஷம் இருந்தாதானே தோஷத்துல இருந்து விடுவிக்கணும்ன்ற ஒரு எண்ணமே ஏற்படும். தோஷமே இல்லைன்னாக்க இந்த தோஷத்துல இருந்து விடுவிக்கணும்ன்ற எண்ணமே ஏற்படாது. இப்ப உண்மையில ஜீவனுக்கு தோஷமே இல்லைன்னு சொன்னாக்கா இதுக்கு மோட்சம்னு ஒண்ணு என்னத்துக்கு நம்ம அதை பத்தி பிரயத்தனம் பக்தி பிரபத்தி எல்லாம் பண்ணவே வேண்டிய அவசியமே இல்லாத போயிடும். இது தோஷமே இல்லாததான் இருந்துருக்கு, அந்த கரணத்துக்கு தான் தோஷம், அந்த கரணத்துக்கு தோஷம் இருந்தா இருந்துட்டு போட்டோம், ஜீவனை தான் விடுவிக்கணும், இதுதான் நமக்கு முக்கியமான வேலை. ஆகையாலதான் சுவாமி இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்ற. நியதி கடிதோபாதி வசதின்னு, அந்த தோஷமும் சத்தியம், தோஷம் சத்தியம் இல்லாத இல்ல, தோஷமும் உண்மைதான். இது ஆரோபித்தம்னு அவ சொல்ற, இல்லாதத இருக்கிறதா சொல்றதுன்னா இல்ல, இங்க இருக்கிற தோஷமும் சத்தியம்தான். ஒத்தன் இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு வியாதி வருது, அந்த வியாதியினால அவன் சிறுவ தன்னுடைய இயல்பான நிலையிலேருந்து மாறுபட்டு இருந்துட்டு இருக்கான். இப்ப அந்த வியாதின்றது இருக்க அது சத்தியமானதுதான். அந்த வியாதி போயிடுத்துனாக்க, அந்த நோய் போயிடுத்துனாக்க, அவன் இயல்பான நிலையை அடைஞ்சிடுவான், இதுதானே? அப்ப வியாதின்றது தான் அவனுடைய கர்மா. அந்த கர்மா போயிடுத்துனாக்க ஜீவன் இயல்பான நிலையை அடையும். இது சாதாரண நம்ம பிரத்யட்சத்துல பார்த்துருக்கிற ஒரு திருஷ்டாந்தம். அந்த திருஷ்டாந்தத்தை நியதி கடிதோபாதி வசத பிரகிருத்திய திஷ்டந்தி உபதி விகமே. உபதி விகமே, இங்க உபாதியாக இருந்துருக்கிறது வியாதி. அந்த வியாதி போயிடுத்துன்னா பிரகிருத்தியா திஷ்டந்தி, அவன் இயல்பா எப்படி இருப்பானோ அப்படி இருந்துட்டு இருக்கான். அதே மாதிரிதான் இங்க கர்மா தான் இங்க வியாதி. அது போயிடுத்துனாக்க ஆவிர்பூத ஸ்வரூபனாக இருக்க போறான். எவ்வளவு பெரிய வேதாந்த விஷயத்த ஒரே ஒரு ஸ்லோகத்துல அந்த ராஜாவும் சுமதியும் சம்வாதம் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். இவ்வளவு வேதாந்த விஷயம் இருக்கிறதுனாலதான் இது முதல்ல சொல்லத்தே சங்கல்ப சூரியோதயம்னு சொல்லத்தே ஆஹா சரி ரொம்ப பிரமாதம், நம்ம எல்லாம் கேட்கணும் அப்படி இப்படி எல்லாம் நினைக்கும். இப்படி வேதாந்த விஷயமே சொல்லிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம அப்படியே இது காலக்ஷேபமா தான் சொல்ல முடியுமே தவிர உபன்யாசமா சொல்ல முடியாது. இது அவளுக்கு அங்கங்க நடுவில் ஜோக்கடிச்சுட்டு சொல்றதெல்லாம் சொல்லவே முடியாது. என்ன சங்கல்ப சூரியோதயத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அப்ப பார்த்தோம்னாக்கா, ஓஹோ இது பெரிய ரகசியத்துறை சாரும் சீபாஷை காலக்ஷேபம், ரகசியத்துறை சார் காலக்ஷேபம், எல்லா காலக்ஷேபமும் ஒன்னா சேர்ந்து எடுத்து போல் இருக்கேன்னு தோணும் அது. அப்போ சுமதி கேக்குற, ஏவமேத்தது ததாபி கதம் ஏதாவந்தம் காலம் பரமகாருணிக்கேன தேவேன லக்ஷ்மி வல்லபேன துஸ்ஸஹ துக்கசத தூமிதஹாம் புருஷா உபேட்சிதா. அடுத்த கேள்வி, அப்ப இந்த புருஷனுக்கு ஜீவனுக்கு இயல்பான சுவாவம் இதுன்னு சொன்னமானாக்க இவன் எத்தனை நாளா இந்த சம்சாரத்துல வழுந்துட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா எத்தனையோ நாள் அனாதியாக வழுந்துட்டு இருக்கான்றது தெரியுது. அப்ப சுமதி கேட்கிறார், இவன் வேணுன் இருக்கான் போட்டோம், பெருமாள் பரமகாருணிக்கன்னு சொன்னார், இயல்பாகவே எல்லாரிடத்திலையும் பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கவன் நீங்க சொல்றங்க, அப்பேற்பட்ட பரமகாருணிக்கனாக இருந்துட்டு இருக்கிற பெருமாள் இவன் இந்த சம்சாரத்துல வேணுன் இருக்கிறத பார்த்துட்டு இருந்தாரே, தன்னால இவனை இந்த சம்சாரத்துல இருந்து எப்படியான காப்பாத்தணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லாத அவர் பாட்டுக்கு எப்படி தன்னால அவர் பார்த்துட்டு இருக்க. இது அடுத்த கேள்வி, என்ன பெருமாள் தான் எல்லாம் பண்றேன்னு சொன்னாக்க அந்த பெருமாள் ஏன் நம்மள கட்டப்பட விடும்படியா பண்றேன் பாத்துட்டு இருக்கேன், அதை பார்க்கலாமா? அது அவ கேக்குறார், ததாபி கதம் ஏதாவந்தம் காலம் பரமகாருணிக்கேன தேவேன லக்ஷ்மி வல்லபேன, இன்னும் ஒரு சுவாரஸ்யமா போடுற,
வெறும் பெருமாள் மாத்திரமில்ல, பிராட்டியோடு சேர்ந்துட்டு இருக்க பெருமாளாவது சில சமயங்கள்ல இவன் தப்பு பண்ணானா, இவன் அல்லாடட்டும் கட்டப்படட்டும் தப்புக்கு தண்டனை இதுன்னு பெருமாள் சில சமயம் நினைக்கலாம். ஆனா பிராட்டி அனுகிரகமையும் வந்தே நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம்னு பிராட்டிக்கு ஒரு பெருமை சொல்றது. ஒரு சமயத்திலையும் நிகிரகம்ன்றதே இல்லாதவளாக இருந்துருக்கிற பிராட்டி அவளோடு சேர்ந்திருக்கிற பெருமாள் அவர் எப்படி பார்த்துட்டு இருக்கேர், துஸ்ஸக துக்க சதத் பூமிதகா புருஷ உபேட்சிதா, இப்படி துஸ்ஸகமாக தாங்க முடியாததாக இருந்திருக்கிற எத்தனையோ துக்கங்கள் நூத்துக்கணான துக்கங்களாலே சூழப்பட்டவனாக இருந்திருக்கிற இந்த புருஷனை இத்தனை நாள் உபேட்சிச்சுட்டேரே, ஏன் உபேட்சிச்ச அப்படின்னா கின்ன, அதுக்கு ராஜா பதில் சொல்ற, கின்ன ஸ்ரூயதே பவத்யா எது அநாதி நிஜ கர்ம ரூப அவித்யா பராதேன க்ஷேத்ரஜ்ஞா அயம் ஈஸ்வரேன க்ஷிப்தா சம்சரன் அவசரே தேனைவ சமுத்தேசி கேக்குற. இது உனக்கு தெரியாதாமா பிரியே, நீ கேட்கலையா, உனக்கு நீ கேட்கலையா, உனக்கு தெரியாதா அப்படின்னா என்னம்மா என்ன சமாச்சாரம் சொல்லுன்னா, அநாதி நிஜகர்ம ரூப அவித்யா பரதேன அப்படின்னு தன்னுடைய கர்மான்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது. இந்த கர்மான்றது எப்ப ஏற்பட்டதுன்னாக்கா அத ஒரு காலத்தை சொல்லி சொல்ல முடியாது. இவ கிறிஸ்தவெல்லாம் சொல்ற மாதிரி ஆதம் இவாள்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காலத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ண ஆரம்பிச்சேன் அதுல இருந்து தப்பெல்லாம் வர ஆரம்பிச்சுடுத்துன்றால அந்த மாதிரி எல்லாம் இல்லாது. இது முதல் முதல்ல தப்பு எப்ப பண்ணா அந்த தப்பு பண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை வருது அப்படின்னா, முதல்ல பண்ண தப்பு பண்ண வச்சது பெருமாள் தானே, அப்ப எல்லாத்துக்கும் இவனை மாத்திரம் ஏன் தப்பு பண்ண வச்சு, அவள்லாம் மாத்திரம் ஏன் தப்பு பண்ணாத இருக்கும்படியா வச்சு, இப்படிலாம் நம்ம குதர்க்கமான ஒரு கேள்வி எல்லாம் நம்ம கேட்டு இருக்கோம். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு இவர். இப்ப நீங்களே பதில் சொல்லுங்க, முதல் கேள்விக்கு பதில் சொல்லுங்க, எப்ப ஆரம்பிச்சது அப்படின்ட்டா. இப்ப லோகத்துல இத்தனை செடிக்கெல்லாம் மரம் செடி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த செடிக்கெல்லாம் மரங்களுக்கெல்லாம் விதை இருந்தாதான் மரம் வரும், மரம் இருந்தாதான் விதை வரும். அப்போ விதம் என்ன வந்ததா மரம் என்ன வந்ததா தெரியாது. அதே மாதிரிதான் கர்மா, ஜீவனுடைய கர்மாவும் அனாதியா இருந்துட்டு இருக்கு. அனாதியா இருந்துட்டு இருக்கிற இந்த கர்மா அனாதி நிஜ கர்ம ரூப அவித்யா பராதேன, இந்த கர்மா என்ன பண்றதுன்னா பெருமாளுக்கு எதிராக நடக்கும்படியாக பண்றது. எம்பெருமான் சில கட்டளைகளை நமக்கு இடுறா, ஆற சந்தியா உபாசித்த நீ நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்றார் பெருமாள். நசுராம் பிபேர் நீ சுராபானம் பண்ணக்கூடாது என்று சொல்றார். நஹிம்சா சர்வா பூதானி எந்த பூதங்களையும் எந்த ஜந்துக்களையும் ஹிம்ச பண்ணக்கூடாது, இதெல்லாம் எம்பெருமானுடைய கட்டளை. நாம என்ன பண்றோம்னா நம்மளுடைய வினை பயனாலே எம்பெருமானுடைய கட்டளைய அகர சந்தியா உபாசித்தான்னு சொல்லக்கூடிய கட்டளைய நாம பரிபாலனம் பண்ணல. எம்பெருமான் செய்யக்கூடாதுன்னு சொல்றத நாம செய்யறோம். நசுராம்பி பேத் அப்படின்னா நாம சுராபானம் பண்ணக்கூடாதுன்னாக்கா அதை சாப்பிடுறவா எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா. நஹிம்சா சர்வா பூதானின்னு சொல்லிருக்கு, யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்கு, இதுவே தொழிலா பண்றவா எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா. இப்போ ஆஜ்ஞானுவர்த்தனம் ஆஜ்ஞாதி லங்கனம்னு சொல்லக்கூடிய ரெண்டு தோஷம் நம்மளிடத்துல இருந்துட்டு இருக்கு. ஆஜ்ஞானுவர்த்தனம் இல்லாமல் இருக்கிறது, எம்பெருமான் இட்ட கட்டளையை செய்யாமல் இருக்கிறது ஒண்ணு, எம்பெருமான் இட்ட கட்டளையை மீறது விபரீதமா செய்யறதுன்றது ஒண்ணு. ரெண்டு காரியத்தையும் நாம பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சம்சாரத்துல நம்ம உழ்ந்துட்டு இருக்கோம். அநாதி நிஜ கர்ம ரூப அவித்யா பராதேன க்ஷேத்ரஜ்ஞா அயம் ஈஸ்வரேன க்ஷிப்தா, நீ சம்சாரத்துல போய் அல்லறிங்க தூக்கி போட்டேன் சம்சாரத்துல போட்டேன். அவசரே தேனைவ சமுத்திரத்தை அவரே பிரதீட்சிச்சுட்டு இருக்கேன், எப்பயானா ஒரு நல்ல காரியம் பண்ண மாட்டானா, அப்படி நல்ல காரியம் பண்ணான்னாக்க இவனை நம்ம இந்த சம்சாரத்துல இருந்து மீட்டு விடுவோம் என்ன அவரே எதிர்பார்த்துட்டு இருக்கே. மித கலக கல்பனா விஷம விருத்தி லீலா தயா பரிகிரகண கௌதுக பிரதித பாரமஸ்யா பிரபு ஸ்வலக்ஷித சமுத்கமே சுகிருத லக்ஷணே குத்ரஜிதே
குணக்ஷத லிபிக்ரமாதே உபநிபாதினஹ பாதினஹ பிரபுநஹ பாதி. பிரபுவாக இருந்திருக்கிற எம்பெருமான் நம்மளை ரட்சணம் பண்ணுகிறார். எப்படி ரட்சணம் பண்ற? ரொம்ப அழகா சொல்ற இந்த ஸ்லோகத்துல. பெருமாளுக்கு ரெண்டு தேவிகளா, புருஷனா இருந்தாலும், அதாவது ஜீவனா இருந்தாலும், பெருமாளா இருந்தாலும், ஒருத்தன் நிம்மதியா இருக்கணும்னாக்கா மனைவி என்ன சொல்றாளோ அதை கேட்டுட்டு இருந்தா அவன் நிம்மதியா இருப்பான். மனைவி சொல்றதுக்கு விபரீதமா நம்ம நடந்துட்டோம்னா நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி நடந்துட்டாக்க ஆத்துல நித்தியம் சண்டை தான் வருமா. இது பெருமாளுக்கே அந்த கத்தின்னாக்க நமக்கெல்லாம் எங்க? அதெல்லாம் ரொம்ப அழகா சுவாமி சாச்சிடுறார். இது கவியா போயிட்டால் கவிதார்க்கே கசம் மனோல்யோ அகையில அவர் சொல்லிட்டார். ஆனா கூட அவளிடத்துல ஒரு கட்டுப்பாடு இருக்கணுமா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருந்தா கூட ஒரு விதிமுறைக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தவறு, எல்லாத்துக்கெல்லாம் சண்டை போடாத, எனக்கு சில சுவாதந்திரம் கொடு அப்படின்னு கணவன் கேக்குற மாதிரி. நம்ம சம்பளம் வாங்கி வந்து கொண்டு வந்து கொடுத்துடுறோம், மனைவியிட கொடுத்துடுறோம். இப்ப எல்லாம் முன்னெல்லாம் வந்து கவர்ல சம்பளம் போட்டு கொடுப்பா, அந்த மாதிரி எல்லாம் இப்ப கிடையாது. பேங்க் அக்கௌண்ட்ல வந்துடுறது. வந்த உடனே டெபிட் கார்டை கொண்டு வந்து மனைவியிட கொடுத்துடுறோம். கொடுத்த உடனே அவ இஷ்டத்துக்கு அவ செலவழிச்சுக்கிறா. அவ இஷ்டத்துக்கு செலவழிச்சிருந்தா கூட நாம என்ன பண்றோம்னா ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிறோம், இது என்னுடைய பர்சனல் செலவுக்காக, இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி இங்கேயும் அதுல ஒரு கட்டுப்பாடு, அதுக்குள்ள அவ தலையிடக்கூடாது. இப்ப பெருமாளுக்கு ரெண்டு பேர் மனைவியா இப்ப ரூபணம் பண்ற. ஒன்னு ஒரு மனைவி யாருன்னா லீலா, இன்னொரு மனைவி தயா. இவ ரெண்டு பேருமா இவளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. இந்த லீலையில என்ன பண்றன்னா மித கலக கல்பனா விஷம விருத்தி லீலா தயா பரிகிரகண கௌதுக பிரதித பாரவசா. தயா பரவசனாவும் ஆயிட்டேன், லீலா பரவசனாவும் ஆயிட்டேன். இந்த லீலா பரவசனா இருக்கும் பொழுது இவாளுக்கு இந்த ஜீவனுக்கெல்லாம் கர்மானுகுணமான பலத்தை கொடுத்து சம்சாரத்துல மூழ்கும்படியாக பண்ற. அப்ப சம்சாரத்துல மூழ்கும்படியாக பண்ணச்சு புருஷார்த்தங்கள், நான்கு விதமான புருஷார்த்தங்கள் சொல்லப்படுகின்றன, தர்மார்த்த காம மோட்சம் என்பதாக. தயாதேவி எப்பவுமே இந்த புருஷன் மோட்சத்தை அடைஞ்சு மகானந்தத்தை அடையணும்னு தான் அவ பாக்கிறவு. ஆனா லீலாதேவி என்ன பண்றான்னா மீதி புருஷார்த்தங்களை அடையணும்னு சொல்லிட்டு தர்மார்த்த காமங்களை அடைஞ்சு இந்த சம்சாரத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கணும்னு அவ பாக்குறான். இப்போ பெருமாள் இவ ரெண்டு பேருடைய பரதந்திரத்துல இருந்துட்டு இருக்கு, இவாளுடைய வசியத்துல அவர் இருந்துட்டு இருக்கு. இவ சொல்றதையும் கேட்கணும், அவ சொல்றதையும் கேட்கணும், தயா சொல்றதையும் கேட்கணும், லீலா சொல்றதையும் கேட்கணும். அதுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு போட்டுட்டேரான் பெருமாள். லீலா நீ சொல்ற காரியத்தை நான் பண்றேன், ஆனா ஒரு லெவல் வரைக்கும் தான். எப்பயான ஒரு சமயத்துல இவ நல்ல காரியம் பண்றதா தென்பட்டுதுன்னாக்கா அதுக்கப்புறமா இவால வந்து சம்சாரத்துல இருந்து தயா சொல்ற மாதிரிதான் நான் கேட்டுவேன். சம்சாரத்துல இருந்து விடுவிச்சு மோட்சத்துக்கு போகும்படியாக நான் பண்ணுவேன். ஆகையால இது வரைக்கும் உன் வார்த்தையை கேட்பேன், இதுக்கப்புறம் வந்த தயாவினுடைய வார்த்தையை தான் நான் கேட்பேன்னு பெருமாள் இவர்களுக்குள்ள ஒரு கோடு போட்டுறான். மித கலக கல்பனா விஷம விருத்தி லீலா தயா பரிகிரகண கௌதுக பிரசித பாரவசா பிரபு. பிரபு பரதந்திரனாக இருந்திருக்கான், லீலா பரதந்திரனாக இருந்திருக்கான். கர்மானுபந்தி பலதான ரசத்திய பத்து பாரந்திய துர்வியதான மர்மபிதான் சொல்ற சுவாமி தேசிகன். கர்மானுபந்தி பலதான ரசம், அந்த அவாவா என்னென்ன கர்மா பண்ணிருக்காளோ அந்த கர்மத்துக்கு அவளுடைய செயலுக்கு ஏற்ப பலத்தை கொடுக்க வல்லவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். இது லீலாதேவியினுடைய காரியம். ஆகையால இந்த லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய இந்த சம்சாரத்துல நாம வேழும்படியாக பண்றோம். ஸ்வலட்சித சமுத்கமே சுகிருத லட்சணே குத்ரசிதி. எப்பயான ஒரே ஒரு சமயத்துல அவர் கண்ணுல தெரியற மாதிரி ஒரு நல்ல காரியம் கணக்கு பண்ணிட்டாருனாக்க அப்போ
தயாதேவி காமிச்சு கொடுப்பாளாம், தோபார் நல்ல காரியம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி. அந்த நல்ல காரியம் பண்ணிட்டதை பார்த்த உடனே பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா, அது நல்ல காரியம்னு நினைச்சுட்டு அவன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, அவன் பண்ற காரியம் நல்லதா அமைஞ்சு போயிடுத்துனாக்கா அப்ப பெருமாள் இனிமேல் அவனை இந்த சம்சாரத்துல வச்சு வைக்க மாட்டேரா, மோட்சத்துக்கு இருக்கும்படியாக பண்ணுவேரா. இதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற. ஆத்தங்கரையில மணல் இருக்கும், மணல்ல சில பூச்சி, அந்த கரை மேல ஈரமா இருக்கும், அந்த ஈரத்துல சில பூச்சி எல்லாம் போகும். அந்த பூச்சி எல்லாம் போச்சுனாக்க அந்த மணல்ல ஒரு கோடு விழும். அந்த கோடு பார்த்தோம்னாக்க சில சமயங்கள் அந்த கோடு பார்த்தோம்னா அதுவே ஒரு எழுத்தாட்டம் இருக்கும், ஆ மாதிரி இருக்கும், இல்ல காங்கன்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்து மாதிரி இருக்கும், இல்ல அது ஒரு சித்திரம் மாதிரி எல்லாம் இருக்கும். இது உண்மையில எழுத்து எழுதணும்னு சொல்லிட்டு அந்த பூச்சி அந்த மாதிரி போகல, உண்மையில அந்த மாதிரி சித்திரமா இருக்கணும்னு சொல்லி அந்த பூச்சி போகல. போனா கூட இத தெரிஞ்ச வாழ்க்கை பார்த்தோம்னா துபாரா இது ஆண்ணு எழுதிருக்கு பாடுறா, இந்த இடத்துல இந்த இடத்துல கான்னு போட்டிருக்கு பாடுறா, இந்த இடத்துல கோபுரம் மாதிரி இருக்கு பாடுறான்னு பக்கத்துல இருக்க வாழ்க்கு பார்த்து நாம சொல்றோம். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றா, நம்மளிடத்துல நாம ஒரு நல்ல காரியத்தை பண்ணணும்னு பண்ணாட்டா கூட அது நாம அந்த மாதிரி பண்ணிட்டோமானாக்க தயாதேவி பக்கத்துல இருந்து சொல்றாளாம் பெருமாள் இடத்துல, தோபார இவன் நல்ல காரியம் பண்ணிட்டான், அங்க ஆ போட்டிருக்குன்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி இதோ நல்ல காரியம் பண்ணிட்டான், இனிமே இவன் சம்சாரத்துல இருக்கக்கூடாது, இவனுக்கு சம்சார நிவர்த்தியை ஏற்படுத்தி மோட்சம் கொடுக்கணும்னு தயாதேவி சொல்றான். ஓ சரி நீ சொல்லிட்ட தயாதேவி, அவன் தெரிஞ்சே பண்ணிருக்கான் தெரியாத பண்ணிருக்கான்றதெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டேறான் பெருமாள். இப்ப இதுக்கு ஒரு அடையாளம் நீ காண்பிச்சுட்டு இனிமே சம்சாரத்துல இருந்து அவனை விடுவிச்சு வர்ற, அவனுக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி பெருமாள் பண்றேன். ஆகையால இதுதான் நியதியாக இருந்துட்டு இருக்கு, இந்த நியத்தில நாம எந்த கேள்வியும் கேட்க முடியாது. மித கலக கல்பனாகம் விடம விருத்தி லீலா தயா பரிகிரகண கௌதுக பிரசித பாரமஸ்யா பிரபு ஸ்வலட்சித சமுத்கமே சுகிருத லக்ஷணே குத்ரஜிதே குணக்ஷத லிபிக்ரமாதே உபநிபாதினஹ பாதினஹ பிரபு பாதினஹம். பிரபுவாக இருந்திருக்கிற எம்பெருமான் நம்மளை ரட்சணம் பண்றார் என்று சொல்லுகின்ற சுவாமி தேசிகன். ரொம்ப அழகாக வேதாந்தார்த்தங்கள்லாம் எத்தனையோ நாள் விசாரம் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை சுவாமி இந்த சங்கல்ப சூரியோதயத்துல நமக்கு தெரிவிக்கிறார். இதை நாம சேவிக்கிற பாக்கியம் நமக்கு பெற்றிருக்கிறோம். அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சமும் சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.